அறிகுறிகள் அற்ற கொரோனா தொற்றாளர்களை அவரவர் வீடுகளில் வைத்து கண்காணிக்க நடவடிக்கை. ஏப்ரல் 21 தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய முடியவில்லை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் மோதல், காசா முனையில் பதற்றம். நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 921 அதிகரிப்பு. சீன விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது. கையை பிரித்த ராஜாங்க அமைச்சர், முகக்கவசமே முக்கியம். திங்கள் முதல் இறுக்கமான விதிமுறை, போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் ரகசியமாக அடக்கம் செய்யப்படும் தொற்றாளர்களின் உடல். மம்தாவின் இளைய சகோதரர் மரணம். திடீர் சந்திப்புக்கு தயாராகும் ரணில் மங்கள. பொதுமக்கள் கவனத்திற்கு, திங்கள் முதல் அமுலாகும் நடைமுறை. யாழில் மயக்க நிலையில் இளைஞர்கள் மீட்பு, வலியான பகீர் காரணம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு செல்ல 27 பேருக்கு தடையுத்தரவு. வவுனியா வைத்தியசாலையில் கொரோனாவால் உயிரிழந்த பெண்ணின் உடல் சற்று முன்னர் தகனம். நோய் அறிகுறிகளற்ற கொரோனா தொற்றாளர்களை எதிர்வரும் 17 தேதி முதல் வீடுகளிலேயே தங்க வைத்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிசிஆர் அறிக்கையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட அறிகுறிகள் தென்படாதவர்களை அவரவர் வீடுகளில் தங்க வைத்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டே புள்ளே தெரிவித்துள்ளார். இவர்களை கண்காணிக்க வைத்தியர் குழு ஒன்று ஈடுபடுத்தப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஏதேனும் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மாத்திரம் அவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார். சட்டமா அதிபர் தமது பதவிக்காலத்திற்குள் ஏப்ரல் 21 தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாமல் போனதாக சட்டமா அதிபர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரின் விசாரணைகள் முழுமை பெறாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் தப்புலடி லிவேரா தெரிவித்துள்ளார். இதனால் ஏப்ரல் 21 தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளையும் குற்றப்பத்திரத்தையும் தாக்கல் செய்வதற்கான இயலுமை தமக்கில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல் மேலும் வலுப்பெற்றுள்ளது. காசா எல்லைப்பகுதியில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதலில் நேற்று 10 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மோதலின் போது இஸ்ரேல் துருப்பினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் ரப்பர் குண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹமாஸ் கிளர்ச்சியாளர்களும் ராணுவத்தினர் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. பாலஸ்தீனத்தின் தன்னாட்சி பெற்ற பகுதியாக காசா முனை பகுதி உள்ளது. இந்த காசா முனை பகுதியை ஹமாஸ் என்ற போராளிகள் அமைப்பு ஆட்சி செய்து வருகிறது. இந்த அமைப்பை இஸ்ரேல் பயங்கரவாத இயக்கமாக கருதுகிறது. இந்த காசா முனை பகுதியிலிருந்து இஸ்ரேல் நாட்டின் மீது ஹமாஸ் அமைப்பினர் அவ்வப்போது ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்துவது வழக்கம். ஹமாஸ் தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவமும் பதிலடி கொடுத்து வருகிறது. இருதரப்பு மோதலில் 133 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் காசா முனையில் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 126 பேரும் இஸ்ரேலில் 7 பேரும் உயிரிழந்துள்ளனர். மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் காசா முனை மீது தாக்குதல் நடத்த விமானப்படையுடன் சேர்ந்து தரைப்படையையும் இஸ்ரேல் களமிறக்கியுள்ளது. இதனால் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காசா முனையில் வசித்து வந்த பாலஸ்தீனர்கள் பலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். 24 மணித்தியாலங்களில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமான கொரோனா நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
கொழும்பு மாவட்டத்தில் 555 பேர் நேற்று தொற்றினால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் பிலியந்தலை பகுதியில் 126 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தில் 281 பேருக்கும் கம்பகாம் மாவட்டத்தில் 236 பேருக்கும் தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் ஸ்ரோங் ரோவர் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியுள்ளது. இன்று அதிகாலை குறித்த விண்கலம் செவ்வாயில் தரையிறங்கியுள்ளதாக சீன அரசு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளது. 6 சக்கரங்களை கொண்ட ஸ்ரோங் ரோவர் செவ்வாய் கிரகத்தின் வடக்கு அரைக்கோளத்தின் பரந்த நிலப்பரப்புகளை ஆராய உள்ளது. புதிய வைரசிற்கு எதிராக தடுப்பூசிகள் எவ்வளவு தூரம் பலனளிக்கும் என்பது இன்னமும் உறுதியாக தெரியாததால் பொதுமக்கள் முகக்கவசங்களை அணிவது அவசியம் என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டே புள்ளே தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகள் நோய் தீவிரத்தன்மையை குறைத்து உயிரிழப்பை ஏற்படுத்துவதை மாத்திரம் உறுதி செய்கின்றன என தெரிவித்துள்ள ராஜாங்க அமைச்சர், 2 டோஸ் தடுப்பூசிகளை பயன்படுத்தி வரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நோயை பரப்பும் ஆபத்துள்ளது என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். திங்கள் 14 திகதி முதல் தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கங்கள் அடிப்படையிலேயே வீடுகளை விட்டு வெளியேற அனுமதிக்கும் விதிமுறை இறுக்கமான முறையில் கடைபிடிக்கப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். தற்சமயம் உத்தியோக பெற்ற ஊரடங்கு போன்ற சூழ்நிலை உணரப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டு வருகின்ற போதிலும் பல இடங்களில் மக்கள் நடமாட்டம் குறித்து போலீசார் எச்சரித்துள்ளனர். இப்பின்னணியில் 31 திகதி வரை தேசிய அடையாள அட்டை இலக்கங்கள் அடிப்படையிலேயே வீட்டை விட்டு வெளியேற முடியும் எனவும் விதியை மீறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் கொரோனா தொற்று ஏற்பட்டு வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பவர்களை ரகசியமாக அடக்கம் செய்கின்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக திருகோணமலை பிரதேச சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் டிஜிஎம் கோஸ்தா தெரிவிக்கின்றார். இதுபோன்ற தகவல்கள் கிடைத்திருக்கின்ற நிலையில் அதன் உண்மைத்தன்மை பற்றிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கிண்ணியா பிரதேசத்தில் பல இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன்படி கிண்ணியா, பெரிய கிண்ணியா, குட்டிகரச்சி, எரிதார் நகர், பெரியாத்துமுனை, மாலின்துறை, ரக்மானியா நகர், சின்ன கிண்ணியா, மாஞ்சோலை, குறிஞ்சிக்கேணி, முனைச்சேனை உள்ளிட்ட பிரதேசங்களை இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மோசமடைந்துள்ளது. தினசரி 3 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வருகின்றது. தினமும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 3000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு தீவிரமாக உள்ளது. மேற்கு வங்கத்தில் நேற்று ஒரே நாளில் 20,846 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. மேலும் 136 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மம்தா பானர்ஜியின் இளைய சகோதரர் ஆசிம் பானர்ஜி கொரோனாவால் உயிரிழந்துள்ளார். கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். துறைமுக நகர் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தலைமையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் பலரும் இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இணையம் வழி ஊடாக இடம்பெறவுள்ள இந்த கலந்துரையாடலானது துறைமுக நகரை இலங்கைக்கு பொருளாதார நன்மைகளை பெற்றுக் கொடுக்க கூடியதொன்றாக மாற்றுதல் மற்றும் பாராளுமன்ற விவாதத்தை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றிற்கு ஆலோசனை வழங்கும் வகையிலேயே இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 31 திகதி வரையான 2 வார காலப்பகுதியில் அடையாள அட்டை இலக்க முறைக்கமைய வீட்டிலிருந்து வெளியே செல்லும் நடைமுறை அமுலாகும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் மக்கள் தங்கள் அன்றாட நடவடிக்கைகளை திட்டமிடும் போது அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அடையாள அட்டை இலக்கத்திற்கமைய ஒருவர் மாத்திரம் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களுக்கு செல்ல சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் அதற்கு எதிராக செயற்படுபவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ் வரணி பகுதியில் வீதியில் பாலவேலை இடம்பெறும் பகுதியில் மயக்க நிலையில் இருந்து இரு இளைஞர்கள் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளனர். கொரோனா அச்சம் காரணமாக நாடு முழுவதும் முடக்கப்பட்டுள்ளது. மருந்தகங்கள் தவிர வேறு வர்த்தக நிலையங்கள் எதுவும் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த இருவரும் நேற்றிரவு அதிக மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது வரணி இயற்றாலை வீதியில் பால புனரமை நடக்கும் பகுதிக்குள் விழுந்து மயக்க நிலையில் இருந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மாங்குளம் ஒட்டுசுட்டான் மல்லாவி ஐயன்கண்குளம் முள்ளியவளை ஆகிய ஏழு போலீஸ் நிலையங்களால் கோரப்பட்ட 27 பேருக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விற்கு முல்லைத்தீவு நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு போலீசாரால் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி, தமிழரசு கட்சி உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளருமான அண்டனி ஜெகநாதன் பீட்டர் இளஞ்செழியன், கரைத்துறை பற்றிய பிரதேச சபை தவிசாளர் கமலநாதன் விஜிந்தன், சமூக செயற்பாட்டாளர் சானா விமலேஸ்வரன் ஆகிய 5 பேருக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு செய்ய நீதிமன்றில் தடை உத்தரவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் பெண்ணொருவர் மரணமடைந்துள்ளார். கொரோனா தொற்றினால் உயிரிழந்த பெண்ணின் உடல் சற்று முன்னர் வவுனியா பூந்தோட்டம் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலைமை நமக்கும் வராதிருக்க வேண்டுமென்றால் சுகாதார நடைமுறைகளை தவறாமல் இறுக்கமாக பின்பற்றுவோம் என சமூக ஆர்வலர் கேட்டுக் கொண்டுள்ளார்.